இன்னைக்கு ரிகுவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 9 எபிசோட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் கதை உங்களுக்கு புரியும். ஃபெலிக்ஸ் கம்பெனி ஓனரும் சேல்ஸ் டைரக்டரும் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அவர் ரொம்ப உறுதியா முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஃபெலிக்ஸ் கம்பெனி ஓனர் சொல்றாரு. உங்க ஆஃபரை வேணாம்னு சொல்லிட்டாரா? சரி, அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்கன்னு அட்லாண்டிஸ் ஆர்டும் சேல்ஸ் டைரக்டர் சொல்றாரு. இல்ல, அவர் ரொம்ப உறுதியானவரா இருக்காரு, அதனாலதானே ஏன் மூலமா யாருக்கும் தெரியாதுனாலும் அதுக்கு ஃபியூச்சர்ல க்ரோத் இருக்கு, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஹீரோவோட கம்பெனிய வாங்குறதுல உறுதியா இருந்தனே தவிர உங்ககிட்ட டீலிங் வைக்கிறதுல நான் உறுதியாவே இல்ல. எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வரேன் எழுந்து வந்துடுறாரு ஃபெலிக்ஸ் கம்பெனி ஓனர். அவர் மேனேஜரை பார்த்து தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்ய அன்னைக்கு பேசின மாதிரின்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்றாரு. ஹீரோவோட கம்பெனில எல்லாரும் எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்க்கு காசு கிடைக்குமான விதவிதமான கம்பெனில கேட்டு பாக்குறாங்க. அப்போ ஒரு ஹெல்மெட் கம்பெனி மேனேஜர் இது சூப்பரா இருக்கு, நாங்க இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்றாரு. ஹீரோ அவங்க ஆபீஸ்ல சாப்பிட்டு இருக்கும் போது இந்த ஹெல்மெட் கம்பெனி மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. நான் உங்ககிட்ட சொன்னதை மறந்துருங்க, என்ன ரீசன் ஹீரோ கேக்குறாரு. நான் உங்களுக்கு இவ்ளோ சிரமத்தை கொடுத்ததால சொல்றேன், ஒரு பெரிய ஷூ கம்பெனி உங்களுக்கு எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்னு தடுக்குறாங்கன்னு சொல்றாரு. அடுத்த நாள் மோகி கிட்ட ஷூவை கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு ஷூ ஃபிட்டர் ஷூவை திருப்பி கொண்டு வராரு. மோகி இன்டர்நேஷனல் மேரத்தானுக்கு செலக்ட் ஆயிருக்கிறதாவும் இப்போ ரிகுவோவை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவான், அதனால வேணான்னு கோச் சொல்றாரு. இத மோகி போடுறதுக்காக நாங்க செய்யல, மோகிய நாங்க சப்போர்ட் பண்ணோம், எங்களோட அன்பு அவருக்காக தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ்னு ஹீரோவோட பையன் சொல்றான். உங்க ஆசையெல்லாம் இப்ப நிறைவேற்ற முடியாது, ஷூவை எடுத்துட்டு கிளம்புங்கன்னு கோச் சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் சாரின்னு ஷூ ஃபிட்டர் சொல்றாரு. கோச் சொன்னது கரெக்ட் தானே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. கடின உழைப்புக்கு கண்டிப்பா பலன் இருக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஷூவை கொடுக்க முடியாம போயிடுச்சான்னு ஹீரோவோட பையனோட ஃப்ரெண்டு கேக்குறான். அப்போ ஹீரோவோட பையன் தான் மெட்ரோ எலக்ட்ரானிக்ஸ் என்ற கம்பெனில செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிட்டதை காட்டுறான். இந்த கம்பெனில ஜாயின் பண்றதான உன்னோட ரொம்ப நாள் கனவு, தயவு செய்து உங்க அப்பா கம்பெனிக்காக செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத, அவங்களுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, இனிமேல் நீ உனக்காக கஷ்டப்படுன்னு அவங்க ஃப்ரெண்ட் ஒரு நல்ல அட்வைஸ குடுக்கறான். பேட்டன்ட் ரைட்ஸ் ஓனர் ஒரு மிஷின் டிராயிங்க போட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட பையன் அதை பாக்குறான். என்ன, மெட்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிட்ட போலன்னு அவர் கேக்குறாரு. இவருக்கு எப்படி தெரியும்னு அவன் ஆச்சரியமா பாக்குறான். உன் தங்கச்சி ஒரு உதவி கேட்டு இங்க வந்திருந்தா, அப்போ உப்பையில கடந்ததா இந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்தா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ண, அவங்க இப்பதான் செகண்ட் ரவுண்டு கூப்பிட்டு இருக்காங்க, அதனால அதை பத்தி நான் மறந்துட்டேன்னு சொல்றான். நானே எல்லாத்தையும் சுயமா கத்துக்கிறதுக்கு என் பாதி வாழ்க்கையே போயிடுச்சு, உனக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, சான்ஸ் ஒரு முறை தான் வரும், விட்றாதன்னு சொல்றாரு. பிரான்ச் மேனேஜர் இவங்களுக்காக தனக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் ஃபினான்சியல் மேனேஜரை அனுப்பி எக்யூப்மெண்ட்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குமான்னு தேடி பார்த்திருக்காரு. இந்த விஷயத்த ஃபினான்சியல் மேனேஜர் அதே மாதிரி பிரான்ச் மேனேஜர் ஃபெலிக்ஸ் கம்பெனி ஓனர் கொடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாரு. நானும் ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொன்னேன், இப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா பிரான்ச் மேனேஜர் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லுவேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபெலிக்ஸ் கம்பெனி ஓனர் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்களை மீட் பண்ண முடியுமான்னு அவர் கேக்குறாரு. அடுத்த நாள் ஃபெலிக்ஸ் கம்பெனி ஓனர் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் நாங்க உங்களுக்கு 300 மில்லியன் என் எக்யூப்மெண்ட் பில்டப் காஸ்டுக்காக கொடுப்போம், அப்புறம் எங்களுக்கு தேவைப்படுற சில்க் ரேவை உங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி வாங்கிப்போம், நான் உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இந்த 300 மில்லியன் லோனை நீங்க 5 வருஷத்துக்குள்ள பே பண்ணி ஆகணும். 300 மில்லியன் என்ன, நம்ம ஊர் காசுக்கு 15 கோடி, 15 கோடியா 5 வருஷத்துல அடைக்கணுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு எங்க கம்பெனி கிட்ட இருந்து உங்களுக்கு ஆர்டர் வரும், அந்த ஆர்டர் மூலமா நீங்க எங்களுக்கு கொடுக்கற சில்க் ரேக்கு பதிலா நீங்க காசை கழிச்சுக்கலாம். அடுத்த 2 வருஷம் என்ன பண்றதுன்னு ஹீரோ கேக்குறாரு.
அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு சில்க் ரே எனக்கு தேவைப்படும்னு தெரியாது. அதனால எங்க கிட்ட இருந்து ஆர்டரே வரனாலும் நீங்க எங்க லோனை திருப்பி அடைக்கணும். அப்படி அடைக்கலனா என்ன ஆகும்னு கேக்குறாரு. உங்க கம்பெனி எங்க கம்பெனி குரூப் குள்ள வந்துரும், நாங்க உங்க கம்பெனிய வாங்கிடுவோம்னு சொல்றாரு. அப்போ லோன் அட்வைசர் முதல் 3 வருஷத்துல ஏதாவது பேங்க் எங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணா அதை வாங்கி கூட உங்க கடனை அடைக்கலாமான்னு கேக்குறாரு. தாராளமா பண்ணலாம், பேங்க் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா. எங்களுக்கு சில்க் ரே எவ்வளவு தேவைப்படும் தெரியாது, இருந்தாலும் 300 மில்லியன் யென் இன்வெஸ்ட் பண்றோம், நீங்களும் உங்க சைடுல இருந்து ரிஸ்க் போடணும், அதுதானே பிசினஸ் அப்படின்னு ஃபெலிக்ஸ் கம்பெனி ஓனர் ஹீரோவை பார்த்து சொல்றாரு. ஹீரோ இந்த விஷயத்த அவங்க கம்பெனியில இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. 300 மில்லியன் யென் 5 வருஷத்துல அடைக்கிறது கஷ்டம்தான், நம்ம கம்பெனிய காப்பாத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா எனக்கு தோணுது, விடாம கடைசி வரைக்கும் போராடி நல்லா வேலை செய்வோம், இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்னு எல்லாரையும் பார்த்து கேக்குறாரு. முதல் ஆளா அந்த கம்பெனில இருக்க வயசான ஆயா எழுந்து கண்டிப்பா நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க. கூடவே எல்லாரும் இத பண்ணலாம்னு சொல்றாங்க. இதனால ஹீரோ சந்தோஷமாகறாரு. ஹீரோவோட பையன் மெட்ரோ எலக்ட்ரானிக் செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றான். ஹீரோ கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் அந்த இன்டர்நேஷனல் மேரத்தானை பார்க்க போகணும்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. அவர் இப்ப போலனா எப்ப போறது, நம்ம சப்போர்ட்ட மோகிக்கு எப்பயுமே கொடுக்கணும்னு சொல்றாரு. நமக்கு தான் இப்போ ஃபெலிக்ஸ் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம ஏன் மோகிக்கு ஸ்பான்சர் பண்ண கூடாதுன்னு அவங்க யங்கஸ்ட் எம்ப்ளாயி கேக்குறாங்க. நம்ம இந்த 5 வருஷத்துல எந்த நிலைமையில இருப்போம்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு நிரந்தரம் இல்லாத நிலைமைய வச்சுக்கிட்டு அவருக்கு நம்மளால எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், அத பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இத எல்லாத்தையும் ஷூ ஃபிட்டர் கதவோரமா நின்னு கேட்டுட்டு இருக்காரு. ரேஸ்ல நல்லா ஓடி அட்லாண்டிஸோட பேர் காப்பாத்துன்னு சேல்ஸ் டைரக்டரும் சேல்ஸ் ரெப்பும் சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு ஷூ ஃபிட்டர் வராரு. ஷூ ஃபிட்டர் மோகிய தனியா கூட்டிட்டு போய், நான் இத பண்ண கூடாதுதான், பட் அங்க இருக்கவங்க உன் மேல வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் பார்க்கும் போது என்னால பண்ணாம இருக்க முடியலன்னு ரிகுவோ ஷூ எடுத்து மோகி முன்னாடி நீட்டுறாரு. அப்போ எனக்கு இனிமேல் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு மோகி சந்தோஷமா கேக்குறாரு. இல்ல, அவங்க ஒரு பெரிய கம்பெனி கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க, அது ஒழுங்கா அடைக்கலன்னா அவங்களுக்கு பிரச்சனை, அதனால உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டான்னு அவர் நினைக்கிறாருன்னு சொல்றாரு. இத நீ போட்டுக்க கூடாது, இத நீ பத்திரமா வச்சுக்கணும், இருக்கிறதுல பெஸ்டான அப்பர் மெட்டீரியலை தேடி அங்க இருக்கவங்க எல்லாம் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்ச ஷூ இதுன்னு அழுதுட்டே சொல்றாரு. இத போட முடியலனாலும் இத வச்சுக்கிறதே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்குதுன்னு மோகி அந்த ஷூவை ரொம்ப கிட்ட புடிச்சு வச்சுக்கிறாரு. எந்த கவலையும் வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் இல்லாம நல்லா ஓடு, அதை தான் நாங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறோம்னு சொல்றாரு. இதெல்லாம் கோச் ஓரமா நின்னு கேட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு நான் மேரத்தானுக்கு வர முடியாது, நான் மெட்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்கேன்னு ஹீரோவோட பையன் சொல்றான். ஹீரோ உடனே ஷாக் ஆயிடுறாரு. நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வேகமா அங்க வர பாக்குறேன்னு அவன் சொல்றான். நாளைக்குதான் நமக்கான நாளுன்னு நினைக்கிறேன், எந்த இடத்துல ரிகுவோவை தொடங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சனோ அந்த இடத்துல நின்னு அந்த ரேஸ பாக்க போறேன் ஹீரோ சொல்றாரு. உனக்கு பிடிச்ச கம்பெனி நல்லா பண்ணு, ஆல் த பெஸ்ட்னு விஷ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த அதே இடத்துல இப்போ ரேஸ் நடக்க போது, மோகியோட கம் பேக் அப்படின்னு ஷூ ஃபிட்டர் சொல்றாரு. என்ன இருந்தாலும் மோகி அட்லாண்டிஸ் ஆர்டூ தானே போட்டுட்டு ஓட போறாரு, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல விடுங்க, இது நமக்கு ஒரு புதிய தொடக்கமா இருக்கும்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோவோட பையன் இன்டர்வியூ பண்றவங்க கிட்ட அவங்க ஷூவை காட்டுறான். இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு அவங்க வியக்குறாங்க. இப்போ இருக்கிற ஷூ இன்னும் லைட் வெயிட்டடா நல்லா இருக்கும்னு சொல்றான். இந்த ஷூவை பண்றதுக்கு எங்க அப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, இதுக்காக பல பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, பேட்டன்ட் ரைட்ஸ் ஓனர் ஷூ ஃபிட்டர் மோகின்னு எல்லார் பேரையும் சொல்றான். சரி, இத்தனை நாள் நீ உன் கம்பெனில வேலை செஞ்சதுல என்ன கத்துக்கிட்டன்னு கேக்குறாங்க. வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த சேலஞ்ச நம்ம எடுத்துட்டு அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பாக்கணும்,
அதை விட்டு ஓடக்கூடாதுன்றதான் கத்துக்கிட்டேன்னு சொல்றான். மோங்கி அட்லாண்டிஸ் ஆர் டூ ஷூவை போட்டுட்டு ஓடலான் ரெடி ஆகுறாரு. அவரை பார்க்க போலான்னு ஷூ ஃபிட்டரும் ஹீரோவும் கிளம்புறாங்க. ஹீரோவோட ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒரு கிஃப்ட கொடுத்து அனுப்புறாங்க. மோங்கி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கோச்சோட பர்மிஷனோட ஷூ ஃபிட்டரும் ஹீரோவும் அவரை போய் பாக்குறாங்க. மோங்கி உங்களுக்கு தேங்க்ஸ், நீங்க அன்னைக்கு கால அடிபட்டு விடாமுயற்சியோட ஓடணும்னு நினைச்ச ஒரு விஷயம்தான் என்ன ரிகுவோ பண்ண தூண்டுச்சு அப்படின்னு ஹீரோ மோங்கிய பார்த்து சொல்றாரு. எங்க கம்பெனில இருக்கவங்க உங்களுக்காக இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களால எங்க ஷூவை தான் போட்டுட்டு ஓட முடியாது, அட்லீஸ்ட் இதை நீங்க ஓடும்போது உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க, இது கோவில வச்சு பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்றாரு. வெளியாளுங்களெல்லாம் யாரு உள்ள விட்டதுன்னு கத்திக்கிட்டே சேல்ஸ் டைரக்டரும் சேல்ஸ் ரெப்பும் வராங்க. நான் தான் உள்ள விட்டேன்னு கோச் சொல்றாரு. சரி நல்லா பண்ணு, ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷூ ஃபிட்டரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. மோகி அந்த கிஃப்ட பாத்துக்கிட்டே சேல்ஸ் டைரக்டர் கிட்ட உங்க ஷூவை போட்டுட்டு நான் ஓட மாட்டேன்னு சொல்றான். அப்ப எதை போட்டுட்டு ஓடுவ, வெறும் காலை ஓட போறியான்னு அவர் கேக்குறாரு. இல்ல இந்த ரிகுவை தான் போட்டுட்டு ஓட போறேன்னு ஹீரோ ஷூ ஃபிட்டரை பாக்குறாரு. நான் ரிகுவை போட்டுட்டு தான் ஓட போறேன், உங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு மோகி கேக்குறாரு. இந்த மாதிரி பண்றது உனக்கு நல்லது இல்லைன்னு மோகிய வான் பண்றாரு. நீங்க பிளேயர்ஸ எப்படி கயட்டி விடுவீங்க எனக்கு தெரியும், அவங்க சரியான பிறகு அவங்க கிட்ட வருவீங்க, என்னையும் அப்படிதானே பண்ணீங்கன்னு மோகி கேக்குறாரு. நான் ஒத்துக்கிறேன், அங்க பண்ணது தப்பாவே இருக்கலாம், ஆனா இப்போ உனக்கு இருக்கிற பெஸ்ட் சாய்ஸ் எங்க ஷூ தான். அந்த ஷூவை போட்டுட்டு ஓடுனீனா அவரால் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஷூ பண்ண முடியாது. இந்த ரிக்குவோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் இருக்கு. அந்த கம்பெனி வாழ்வா சாவா என்ற போராட்டத்துல இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு என்ன பண்ணீங்களோ அதையே நான் ரிகுவோக்கு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரிகுவோக்கு சப்போர்ட் பண்ணலனா எனக்கு நானே துரோகம் பண்ணிக்கிட்ட மாதிரின்னு சொல்லிட்டு அட்லாண்டிஸ் ஆர் டூ ஷூவை கயட்டிட்டு ரிகுவோவை போட போறாரு மோகி. உடனே அந்த 2 ஷூக்களையும் வெடுக்குன்னு புடுங்குறாரு சேல்ஸ் டைரக்டர். நீ ஒரு நல்ல ரன்னர், ஆனா உன்னால ஏன் ஒரு நல்ல ஷூவை தேர்வு பண்ண முடியலன்னு சேல்ஸ் டைரக்டர் கேக்குறாரு. அட்லாண்டிஸ் ரிகுவோ விட எந்த விதத்திலயும் குறைஞ்சது இல்ல, ஆனா ரிகுவோல நிறைய பேரோட உணர்வுகள் இருக்கு. அந்த கம்பெனில இருக்கவங்க நான் R2-ஐ போட்டுட்டு ஓடும் போது கூட எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் கஷ்டப்படும் போதும் நான் சந்தோஷமா இருக்கும் போதும் என் கூட இருக்காங்க, அதனால அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு மோகி சொல்றாரு. நீ எமோஷன்ல தேவையில்லாம தப்பான முடிவுகளை எடுத்துட்டு போற, நீ அட்லாண்டிஸ் கூட இருந்தாதான் உன்னால இன்னும் நிறைய சாதிக்க முடியும்னு சேல்ஸ் டைரக்டர் சொல்றாரு. முடிவை எடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படாதன்னு 2 ஷூவையும் கையில கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோவும் ஷூ ஃபிட்டரும் மோகி கிட்ட பேசலான்னு வரும்போது ரேஸ்க்கு டைம் ஆயிடுச்சு போங்கன்னு ஒருத்தர் வெளியில அனுப்பிடுறாரு. ஹீரோ கிட்ட கிஃப்ட கொடுத்தீங்களான்னு கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆன்னு தலையாட்டிட்டு இருக்காரு ஹீரோ. ஒரு பிளேயர்ஸா வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. பேட்டன்ட் ரைட்ஸ் ஓனரும் அவங்க ஒய்ஃபும் தனியா ஒரு இடத்துல நின்று இந்த ரேஸ பாக்குறாங்க. கெசுக்காவும் வந்தாச்சு. அடுத்தடுத்து பிளேயர்ஸ் வராங்களே தவிர மோகிய காணும். எல்லாரும் மோகிய எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க. மோகியோட பேரை அனௌன்ஸ் பண்ண உடனே மோகி லாஸ்டா நடந்துட்டு வராரு. ஹீரோவும் ஷூ ஃபிட்டரும் அவரோட காலையே பார்த்துட்டு இருக்காங்க. மோகி எந்த ஷூவை போட்டுட்டு மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்க போறாரா இல்ல தோக்க போறாரா, ஹீரோவோட கம்பெனியோட நிலைமை என்னாச்சு, இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய்.